லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய அசிங்கம் நடக்க போகுது. ஏற்கனவே கல்யாணமான என் பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு நிச்சயதார்த்தம், அதுக்கு வேலை வட்டி இல்லாம நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கூடீஸ்வர கூடீஸ். சும்மா நான் ஒரு கோடீஸ்வரனா? இவ சொல்லிருக்கா நான் ஒரு பஞ்ச பரதேசி. 20ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேருமே பூவாவுக்கு லாட்ரி. இந்த கோட்டு கூட லாண்டில இருந்து வாடகைக்கு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு ஊரு பம்பாயம். நான் ரேணுகுண்டாவை தாண்டி போனதே இல்ல. நான் பம்பாயம் மேப்ல மட்டும்தான் பாத்திருக்கேன். நீங்க கேட்கலாம், அப்படி நான் எதுக்கு இந்த பார்ட்டின்னு? எல்லாம் இந்த முண்டத்துனால வந்தது. அண்ணி என்னாச்சு? நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்த நாடகத்துல எங்க அப்பா என்ன குழப்ப போறான்னு நினைச்சு பார்த்தேன், பயந்துட்டேன். பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு முக்கியமான விஷயத்த அறிவிக்க வேண்டியிருக்க. அதுக்குத்தான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஆனா அந்த அறிவிப்பின் போது என் மக மஞ்சு இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மஞ்சு பிளீஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப இந்த இடத்துல நடக்க எங்க அப்பா ரொம்ப காலமா பாம்பேல இருந்ததுனால தமிழ் அவ்வளவு சரளமா வராது. அதனால எழுதினதை படிப்பாரு. பிளீஸ் நீங்க எல்லாரும் தப்பா எடுத்துக்கூடாது. எனக்கா தமிழ் சரளமா வராது? எழுதினதை படிங்கப்பா. சொல்றத செய்யுங்க. அன்புள்ள அப்பாவுக்கு, நடக்கிற நாடகத்துல நான் டைரக்டர், நீங்க நடிகர். நான் நடிகர், நீ டைரக்டரா? அதுவும் ஏன் அனுமதி இல்லாம உள்ளே போந்த நடிகர். டைரக்டர் சொன்னபடிதான் நடிகர் நடிக்கணும். அதுதான் ஒரு நல்ல நடிகருக்கு அடையாளம். மீறினா கைவசம் விஷக்குப்பி வச்சிருக்கேன், கடிச்சா நொடியில செத்து போயிடுவேன். குட்டி புலி 64 அடி பாஞ்சிருச்சு. இத பாருங்க, நான் சொன்னேன்ல எங்க அப்பா எழுதினதை படிக்கிறதுக்கே இவ்வளவு தடுமாறுற. இந்தாங்கப்பா. இங்கிருந்து படிங்க. நரசிம்மன் ஒரு பொறுக்கி. அவனோட வெளியில வாசல போற போது தற்காப்பா இருக்கிறமேனுதான் விஷ குப்பிய செயின்ல போட்டுக்கிட்டேன். அதை இப்ப யூஸ் பண்ணிடுவேன். பரவாயில்லையா? என் மகளுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்து இருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். அச்சி வரவேற்கிறேன். என் வருங்கால மாப்பிள்ளை திரு நரசிம்மன் அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். போதும் போதும் போதும், நீங்க கையை தட்டிக்கிட்டே இருந்தா நான் எப்படி படிக்கிறது? இப்பொழுது நிச்சயதார்த்த மோதிரத்தை திரு நரசிம்மன் அவர்கள் என் மகள் விரலில் அணிவிப்பார். குடையம்மா மரமாறு இருக்கிற ஏற்கனவே கல்யாணமான இவருக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலாம்.
நீ மேடம் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? பண்ணிக்கணும்பா. அப்ப உண்மையை சொல்லு. சொல்ல மாட்டேன். ஒரு கோடீஸ்வரனுக்கு மாப்பிள்ளையாக உனக்கு கொடுத்து வைக்கல. பபாய். ஆனந்த கிருஷ்ணா, நடந்தது உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், வேற யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. என் மேல, உன் மேல சத்தியமா சொல்றேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். தெய்வமா சொல்லு. உனக்கும் அந்த உமாவுக்கும் கல்யாணம் நடக்கல? இல்ல, உன்னோட சுண்டு வரல் நகம் கூட அந்த உமா மேல படல. அப்ப கொடைக்கானல்ல ஹனிமூன்ல நீ போன் பண்ணி உமா புருஷன் கிட்ட சொன்ன அத்தனை விஷயமும் போய் போய் எதுக்காக இதெல்லாம் பண்ண? எல்லாம் பணத்துக்கு பாரு, கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டு இருக்காம தயவு செய்து நான் சொன்னது யாருக்கிட்டயும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ண பாரு பிளீஸ். நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்லிட்டா? எவங்க? பின்னால வரவங்கடா. இந்தியன் பீனல் கோடில் இருக்கிற அத்தனை செக்ஷன் இவனை புக் பண்ணுங்க, அடிக்காதீங்க, கொண்டுடுங்க. I'm sorry. கையை எடுக்கிறீங்களா?